பெண்டிங் குக்கர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதில் பார்க்க போகிறது ஈஸியான லேர்ன் டு லேர்ன் பண்ணுறதுக்காக இதை பேசுகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெண்டிங் குக்கரில் ஃபஸ்ட்டு மைண்ட் மேப் மாதிரி உள்ள ஐடியா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜிம்மில் வந்து ஒரு நீளமான சைக்கிள் எடுத்து ஒரு கோணி பைக்கில் வைக்கிறோம். அடுத்து பார்த்தா அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பிளான்ட் காட்டும்போது ஒரே ஒரு பிளான்ட் காட்டுவோம், அதை மூணு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவது கட்டும்போது அதை டைம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூணுங்கிறத வந்து ஒரு மியூசிக் குடும்பம்னு சொல்லுவோம். அது ஏங்கிறதெல்லாம் முன்னாடி சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு டை அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து பாலிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ஒரு ஹேமாங்கிற ஒரு பொண்ணு வந்து மனதார லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தா அப்படின்னா யாரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா தலாமிங்கிற ஒரு டிஸ்க் பைக்கை வச்சுருக்க பையனை. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேமாங்கிற பொண்ணுக்கு மேரேஜ் நடக்குது, அது கெட்டிமலம் சத்தத்தோடு. அதுக்கு வந்து பைக்கும் காரும் வரதட்சணையாக கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற வரதட்சணை. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா இவங்களோட குடும்பம் வந்து அவங்க கடைசியாக சொல்லும்போது சொல்லாமல் என்னை நேசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் சொன்னேன், அதனால ஜிம்னோஸ்பர்மே. அதில் நான் என்ன சொன்னேன், நீளமான சைக்கிளை கோணி பைக்கில் மடக்கி வைக்கிறோன்னு சொன்னேன். நீளமான அப்படிங்கிறது நீட்டேசி, கோணிங்கிறது கோணிப்பெரு, சைக்கிளுங்கிறது சைக்கடேசி. அதே மாதிரி ஒரு பிளான்ட காட்டுறோம்னு சொன்னேன், அதனால மூணும் காட்டிடுனேன். அதில் அது ஒரு மியூசிக் குடும்பம்னு சொன்னேன், அதனால மியூசிக் வந்து கையில் வாசிப்போம். அதனால சீரியஸ் வந்து எப்பிகைனே, ஃபேமிலி வந்து மியூசேசி. அடுத்து செகண்டு டை காட்டில்னே, ரெண்டு காட்டுறோம்னு சொன்னேன், ரெண்டு பிளான்ட்டு, அது டை காட்டில்னே. அதில் நான் என்ன சொன்னேன், பாலிங்கிற ஒரு பிளேஸில் ஹேமாங்கிறவங்க மனசார லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அது பாலி, அந்த ஹேமாங்கிறது மலையாளத்தில் என்னென்னா பெட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால இது பாலி பெட்டாலே, ரெண்டாவது ஹேமோ பெட்டாலே, மூணாவது மாணிக் ரவிமணியே. அடுத்து அந்த ஹேமா வந்து நான் என்ன சொன்னேன், தலாமிங்கிற ஒரு டிஸ்க் பைக் வச்சுருக்கவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அதனால் அது தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே, டிஸ்க்கு காலில் பண்ணுவோம், அதனால் காலிசி ஃப்ளோரே. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹேமா பெட்டாலே. ஹேமா பெட்டாலையில் என்ன சொன்னேன், அவளுக்கு மேரேஜ் நடக்குது, இன்பமாக இருக்காங்க, கெட்டிமலம் கொட்டுறாங்க, வரதட்சணை பைக்கும் காரும் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். அதில் இன்பமாக இருக்காங்கிறது இன்ப்ரே. அதில் இருக்கிறதுல நெக்ஸ்ட்டு வந்து கெட்டிமலம் கொட்டுறாங்க, அதனால் கெட்டிடமில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பைக்குங்காரும் கிஃப்டாக கொடுக்குறாங்கன்னு சொன்னேன், அது பைக்கார் பெல்லட்டே. லாஸ்ட்டாக வந்து இதோட ஃபேமிலி வந்து பாலிமோனியல்ஸ். அதில் அதோடய ஃபேமிலி வந்து சொல்லாமல் என்னை நேசின்னு அவர் சொல்கிறார், அதனால் அது சொலானேசி. அடுத்து மானோ கிளைமடியே, மனசார லவ் பண்ணுறாங்க, அதனால் மானோ கிளைமடியே.